அன்பு நெஞ்சங்கள் அனைத்திற்கும் வணக்கம். இது எஸ் இன்ஃபோ மீடியா சேனல். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் பிடிக்காத தீவிரவாதிகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடிகர், காமெடி நடிகர் விவேக் வந்து ஒரு படத்தில் விஜயகாந்தை குறித்து சொல்லுவார். அதே மாதிரி இவரும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இவர் கேஸ் போடாத அரசியல்வாதிகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சொந்தமாக கட்சியெல்லாம் ஆரம்பித்து கடைசியில் எதுவுமே போனி ஆகாமல் பிஜேபியில் போய் ஐக்கியமாகிட்டார் இவர். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இவருக்கு யார் பிடிக்கலையோ இல்லைன்னா இவருக்கு ஒரு சந்தேகம் மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா உடனே அந்த அரசியல்வாதி மேலே கேஸ் போட்டுருவார். அதே மாதிரி இவருடைய ஒரு பிரபலமான கேஸ், இவர் போட்ட கேஸ் என்னென்னா 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு. திமுக அரசியல்வாதிகள் திரு ஆர் ராசா, கனிமொழி, தொலைத்தொடர்பு துறையில் மினிஸ்டராக இருந்த ஆர் ராசா மேல 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு போட்டார். அது மேல்முறையீட்டில் இருந்தாலும் சிபிஐயால் சரியாக இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண முடியல, சாட்சியங்கள் சரியாக இது பண்ண முடியல, ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்லேருந்து டெல்லி சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்லேருந்து அவன் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவங்களை விடுதலை பண்ணிட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்ட திமுக அரசியல்வாதிகள்லாம் இப்போ ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. ஊழல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சிபிஐ கிட்ட இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நான் இப்போ யாரை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். திரு சுப்பிரமணியம் சாமி அவர்கள், அவர் தான் இத்தனை பேருக்கும் இத்தனை சிறப்புகளுக்கும் காரணமானவர். கேஸ் போடுறதுல ஒரு கின்னஸ் ரெக்கார்டு அப்படின்னா இவர் சொல்லலாம். அந்த அளவுக்கு நிறைய அரசியல்வாதிக்கு மேலே எல்லார் மேலேயும் கேஸ் போட்டுருவார் இவர். கேஸ் ப்ரூவ் ஆகுதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். இவர் வந்து இப்போது திருப்பதிக்கு சுவாமி தரிசனம் பண்ண போயிருக்கார். அங்கே இவரை வந்து செய்தியாளர்கள் பேட்டி எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இவர் எப்பயுமே வந்து மனசில் பட்டதை ஓப்பனாக சொல்லிடுவார். எங்கே இருக்கும், ஏது இடம், பொருள், ஏவல் எதையுமே பார்க்க மாட்டார். மனசில் பட்டதை போட்டு உடைச்சிடுவார். அந்த மாதிரி இவர் என்ன சொல்லிட்டார், பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாது, அப்படியே வெற்றி பெற்றாலும் ஒன்று ரெண்டு சீட்டு மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் தேசிய கட்சியான பிஜேபி மாநில கட்சிகிட்ட பிச்சை எடுக்கக்கூடாது, தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி தனித்து நிற்கணும், அதுதான் அந்த கட்சிக்கு கௌரவம் அப்படின்னு மனசில் பட்டதை ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டார். இவர் மட்டும் இல்லை, மறைந்த முன்னாள் பத்திரிகையாளர், புகழ்பெற்ற துக்ளக் பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த திரு சோ அவர்களும் ஒரு மேடை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார், பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். இவர் வந்து அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து ஒரு சீட்டு கூட வெற்றி பெறாது, அப்படியே வெற்றி பெற்றாலும் ஒன்று ரெண்டு சீட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்று ரெண்டு சீட்டு கூட வர்றதுங்கிறது இவர் சொல்கிற மாதிரி ஒரு டவுட்டு தான், ஒரு பெரும் சந்தேகம்.
ஏன் கேட்டா பிஜேபி வட மாநிலத்தில் தான் பிரபலமான கட்சி. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சி வட மாநிலத்தவர்களுக்கு தான் வட மாநிலத்தவர்களுக்கு தான் நல்லது செய்கிறாங்களே தவிர, தமிழ்நாடு வந்து தமிழ்நாடும் சரி, கேரளாவும் சரி, ஆந்திராவும் சரி, கர்நாடகாவையும் சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த மூணும் அந்த தமிழ்நாடும் கேரளாவும் இந்தியாவின் கடைக்கோடியில் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த ரெண்டு மாநிலங்களையும் இந்த கட்சி கண்டுக்காமல் விடுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது. இலங்கை தமிழர்களால், இலங்கை அரசால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறது, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் கண்டுக்காமல் தமிழகத்தை வந்து தமிழகத்தோட உரிமைகளை பறிக்கிறது, அப்புறம் தமிழகத்தை வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரியான நடவடிக்கைகளில் தான் வந்து பிஜேபி அரசாங்கம் ஈடுபட்டு வருது. தமிழ்நாட்டு மேலே ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கலை. இப்போவே அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்ய முன்வந்தால்தான் 2026 ஓரளவுக்கு வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் தமிழக மக்கள் கிட்ட பிஜேபி வெற்றி அப்படிங்கிறத வந்து சிறிதும் யோசித்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. இதைத்தான் திரு சுப்பிரமணிய சாமி அவர்கள் போட்டு உடைச்சிருக்கார். பிஜேபி தமிழகத்தில் ஓரளவுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் தமிழகத்துக்கு சிறப்பு தேவையான சிறப்பு நடவடிக்கைகள் தேவையான அனைத்து நடவடிக்கைகள் தமிழக மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து செய்தால்தான் சாத்தியம். இல்லைன்னா தமிழகத்தில் தாமரை மலராது அப்படின்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி தமிழகத்தில் தாமரை மலர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 2021 தமிழகத்தில் யார் ஜெயிப்பாங்க? உங்கள் கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்? நான் இப்போ இந்த வாட்டி தமிழ்நாடு தேர்தலில் ஒன்றும் அக்கறையாக நாங்கள் போகவும் இல்லை. அதனால் பன்னதார் வந்து அங்கே யாரெல்லாம் வந்து இந்த கூட்டணி பண்ணால் என்னோடய அபிப்பிராயம், நான் அப்போது தமிழ்நாட்டில் போவேன். எப்போது பிஜேபி எல்லா தொகுதியிலையும் வேட்பாளர் நிற்க வச்சு தோக்கிறாரோ ஜெயிக்கிறாரோ டெபாசிட் இருக்கோ போடுதோ அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு தேர்தல் நடந்த பிறகு எப்படி நம்ம வந்து இப்போ சமீப காலத்தில் பெங்காலில் மேலே வந்து பாசிபிலிட்டி அங்கே அதே மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவன் வந்து காக்கா பிடிச்சிட்டு இவன் தேர்ந்து வாங்குறது 5, 10, 20 ஜெயிக்கிறது வந்து 3-2-3 0 போன வாட்டி 0. அதனால் இது வந்து ஒரு பெரிய அகில இந்தியா பார்ட்டிக்கு இது மாதிரி வந்து அடிமையாக ஆகி பிச்சை வாங்கிறது எனக்கு தாங்க முடியல. அதனால நான் அது ஒதுங்கி இருக்கேன். அப்போனா டிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்கிறீங்களா? எனக்கு தெரியாது.